கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கே பி அக்ரஹரா பகுதியில் கடந்த நான்காம் தேதி அதிகாலையில் தெருவில் இளைஞரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முகம் சிதைந்த நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த வாலிபரின் சடலத்தை மீட்டு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது மூன்று பெண்கள் நான்கு ஆண்கள் சேர்ந்த கும்பல் அந்த வாலிபரை கற்களை கொண்டு தாக்கி கொடூரமாக கொலை செய்து தப்பியோடும் அதிர்ச்சிகரமான வீடியோவை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் விசாரணையை துவங்கினர் விசாரணை மேற்கொண்டதில் இருந்தது பாகல்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சுநாத் பல்லப்பா வயது இருபத்தி ஒன்று என்பதும் இவர் அதே பகுதியை சேர்ந்த சரோஜா வயது முப்பத்தி ஏழு என்ற பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததும் தெரியவந்தது சரோஜா தனது உறவினர்களுடன் இணைந்து மஞ்சுநாத் பல்லப்பாவை கொலை செய்ததை கண்டறிந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக இன்று ஆறு பேரை கைது செய்து தலைமறைவாக உள்ள சரோஜாவையும் தேடி வருகிறார்கள் இது குறித்து பெங்களூர் மேற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் லட்சுமன் கூறுகையில் சம்பவ இடத்தில் மஞ்சுநாத்தின் முகம் முற்றிலுமாக சிதைந்து கிடந்ததால் அவரை கண்டறிய முடியவில்லை இறப்பதற்கு முன்பு அருகிலுள்ள மெடிக்கல் ஷாப்பில் தன்னுடைய செல்போனை சார்ஜ் செய்வதற்காக கொடுத்துள்ளார் அவரது செல்போன் கிடைத்ததும் அதை வைத்துதான் இறந்தது மஞ்சுநாத் என்று கண்டறிந்தோம் சரோஜாவுக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் உள்ளனர் இவரின் கணவர் துபாயில் வேலை செய்து வரும் நிலையில் வீட்டுக்கு அருகில் உள்ள மஞ்சுநாத் பல்லப்பாவுடன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார் மஞ்சுநாத்தும் அடிக்கடி சரோஜாவிடம் பணம் கேட்டு தொல்லை செய்ததுடன் தனிமையில் இருக்கும்போது எடுத்த புகைப்படம் வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டியும் உள்ளார் மஞ்சுநாத் மீது இரண்டு முறை போலீசில் புகார் கொடுத்த சரோஜா கடந்த வாரம் பெங்களூரு கேபி அக்ரஹாரா பகுதியில் உள்ள உறவினர்களின் வீட்டுக்கு வந்து தங்கி உறவினர்களிடமும் நடந்ததை கூறியுள்ளார் சரோஜா வந்ததை அறிந்த பெங்களூர் வந்த மஞ்சுநாத் உறவினர்கள் முன்னிலேயே சரோஜாவை மிரட்டி பணம் கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சரோஜா மற்றும் உறவினர்கள் அவருடன் வாக்குவாதம் செய்து பின்பு ஆத்திரத்தில் ரோட்டில் கிடந்த கற்களை எடுத்து பல அவரின் தலையில் தூக்கி தூக்கி போட்டு கொலையும் செய்துள்ளனர் சம்பவத்தில் ஈடுபட்ட பிரேமாவா அவருடைய அக்காவான மகாதேவி கிரண் சன்னப்பா மஞ்சுநாத் காசிநாத் ஆகிய ஆறு பேரை கைது செய்திருக்கிறோம் தலைமறைவாக உள்ள சரோஜாவை தேடி வருகிறோம் என போலீசார் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது